மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். உங்களுடைய பார்வையில் இன்றைக்கு பிரதமர் மீண்டும் உரையாற்ற இருக்கிறார், ஊரடங்கு இரண்டாம் பாகத்தை நோக்கி நகர இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் அஃப்கோர்ஸ் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் என்ன பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வையில் என்ன பேசுவார் அப்படின்னு நினைக்கிறீங்க, என்ன பேச வேண்டும்னு நினைக்கிறீங்க? இந்த கொரோனா நோய் தொற்றினுடைய சவாலை தமிழக மக்கள் வெற்றிகரமாக சமாளித்து முன்னேறுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைய தினம் ஏற்கனவே மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு காணொலியின் மூலம் 2 முறை உரையாற்றியிருக்கிறார். அந்த 2 முறை ஆற்றிய உரையும் தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்கள் எதிர்பார்ப்புக்கு அதில் ஒன்றும் எந்த முக்கியமான அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்பது ரொம்ப வருத்தமான செய்தி. ஒருமுறை அவர் மருத்துவர்களை பாராட்டுவதற்கு எல்லாரும் கைத்தட்டுகன்னு சொன்னார். 2வது முறை அவர் பேசுகிற போது மக்கள் மிகவும் உயரத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை எல்லாம் கூட பேசாமல் அவர் வந்து கடைசியாக என்ன சொன்னார்னா, ஒரு நாள் 9 மணிக்கு 9 நிமிடங்கள் விளக்குகளை எல்லாம் அணைங்க, அகல் விளக்கு அல்லது வந்து மெழுகுவத்தியை ஏற்றுங்கிறதோட அறிக்கோள் விட்டார். நாமெல்லாம் தனியாக இல்லை, நாமெல்லாம் ஒன்றா தான் இருக்கோங்கிறதுக்கு ஒரு ஏதோ ஒரு சாலிடாரிட்டிங்கிற அடிப்படையில் அந்த நடவடிக்கை இருந்தாலும் கூட அதனால் மட்டுமே இந்த நாட்டு மக்களுடைய கொரோனா பிரச்சனைக்கு முடிவு கட்ட முடியாது. கொரோனாவினால் ஏற்பட்டிருக்கிற ஊரடங்கில் மக்கள் சந்திக்கக்கூடிய ஏராளமான இடர்பாடுகளுக்கு அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எந்த தீர்வையும் அளிக்கவில்லை என்பது தான் வருத்தத்தோடு நம்ம இந்த காலத்தில் சந்திக்கிறோம். நீங்களே சொன்ன மாதிரி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கங்கையில் வீசி எறியக்கூடிய அளவுக்கு கொடூரமான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஊடகங்களையும் நேரடியாக வருகிற செய்தி, ஒருவேளை சோற்றுக்கு வழி இல்லாமல் நாங்கள் அல்லாடி கொண்டிருக்கிறோம் என்று மக்கள் கண்ணீரும் கம்பலையுமாக பேட்டியளிக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்படுகிறது. எனவே இந்த முறை பிரதமர் பேசுகிற போது கடந்த முறை சொன்ன மாதிரி கைத்தட்டுங்க அல்லது வந்து விளக்கணைங்க என்கிற மாதிரி சொல்லாமல் இந்திய நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பொருளாதார இடர்பாடுகளை ஈடுகொடுக்கக்கூடிய முறையில் அவர் சில அறிவிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும். நானும் அதை தான் வற்புறுத்த விரும்புகிறேன். இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா, இன்றைக்கி பல நாடுகளில் அவர் கூட நம்ம நண்பர் சொன்னார், உலகத்தில் இருக்கிற வேறு பல நாடுகளை ஒப்பிடுகிற போது நம்ம நாட்டில் வந்து இந்த அளவுக்கு மோசமான நிலைமை வரவில்லை என்பது ஒரு உண்மையிலேயே மகிழ்ச்சியான செய்தி. அந்த அளவுக்குலாம் வந்தாக்கா நம்மால் ஈடுகொடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்மகிட்ட மருத்துவ கட்டமைப்புகள்லாம் இல்லாத போது மிகப்பெரிய துயரத்துக்கு நம்ம ஆளாவோம். அந்த அளவுக்கு நிலைமை வராமல் இருப்பது நல்லது. அதுக்கு இந்த ஊரடங்கு உத்தரவு என்பது நீடிக்கப்படுவது என்பது கூட சார் நல்லது, அவசியமானது. ஓகே, யாருமே ஊரடங்கு வந்து நீடிக்க வேண்டாம் சொல்லுங்க. அந்த பொருளாதார பிரதமரினுடைய உரையில என்ன எதிர்பார்க்கிறது? அதான் வந்து சில நாடுகள்ல மொத்த உற்பத்தி மதிப்பில் 15% கொரோனாவுக்கு செலவழிச்சிருக்கிறாங்க, 10% செலவழிச்சிருக்கிறாங்க. இந்திய நாட்டு அரசாங்கம் இதுவரைக்கும் ஒட்டுமொத்த உற்பத்தியில் GDP 1% கூட இன்னும் மக்களுக்கு ஒதுக்கலை. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒரு 5000 ரூபாயை பிரதமர் வந்து அறிவிச்சார்னா, இந்த கொரோனா சவாலை எதிர்த்து இந்திய அரசாங்கம் எவ்வளவு போரிட வேண்டும் என்று முனைப்போடு இருக்கிறதோ அந்த போராட்டத்தில் மக்கள் உணர்வுபூர்வமாக கலந்து கொள்வார்கள். பட்டினி பசியை தவிர்த்து நோயை எதிர்த்த போராட்டம் முன்னுக்கு வரும். அந்த மாதிரி அறிவிப்பு இல்லைன்னா கொரோனா என்பது பின்னுக்கு போய் பட்டினி பசி என்பதுதான் மக்களுக்கு முன்னுக்கு வந்து நிற்கும் என்கிற அறிவிப்பு என்பதற்கு, ஆகவே முதலமைச்சர் மாண்புமிகு பாரத பிரதமர் அப்படிப்பட்ட அறிவிப்பை இன்னைக்கு வெளியிட வேணும். அதே மாதிரி நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, மாநிலங்களுக்கு கேட்டிருக்கிற நிதியை இன்னும் ஒதுக்காம இருக்கிறாங்க. தமிழ்நாடு கேட்ட நிதியில கூட ஒரு சொற்ப நிதியை தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒரு மாநில அரசாங்கம் அதை வைத்து கொண்டு ஈடு செய்ய முடியாது. மாநிலங்கள் கேட்டிருக்கிற நிதியை உடனடியாக கொடுக்கணும். சோதனைக்கான கருவிகள் கிட்டெல்லாம் வந்து மாநிலங்கள் கேட்டு பெறக்கூடாது, உத்தரவு ஆர்டர் வாங்கி பெறக்கூடாது. அதையெல்லாம் மத்திய அரசு மூலம்தான் பெற வேண்டும் என்று அதை கூட இன்னைக்கு நீங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்க. ஏன் அப்படிப்பட்ட கட்டுப்பாடு? கொரோனாவை எதிர்த்து மாநிலம் முழுவதும் போராடக்கூடிய நேரத்தில் எதுக்கு இப்படியான கட்டுப்பாடுகள் என்பதெல்லாம் தெரியல. எனவே அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் தளர்த்தி மாநிலங்களுக்கு முழு உரிமை கொடுத்து நிதியை கொடுத்து இந்த கொரோனா எதிர்ப்பு போராட்டத்தில் எல்லாரையும் இணைக்க வேண்டிய அந்த காரியத்தை செய்ய வேணும். 10%
ஜிடிபியுடைய பலத்தை ஒதுக்க வேண்டும் என்று நான் கேட்டு தொடக்கச்சுட்டு பாரியா அதை எடுத்துக்கிறேன் விரும்புகிறேன். ஓகே, நான் சிவசங்கரியுடைய கருத்தை கேட்டு திரு ஆர்கே உங்கள்கிட்ட வந்துடுறேன். சிவசங்கரி, இதில்